விரிவுபடுத்தி பார்க்கலாம். ஒரு இடத்துல இருக்கிறோம்ன்றதுக்காக வேண்டி அந்த இடம் சரியோ புள்ளியோ அப்படின்னு இல்லாமல் முடிவெடுக்கிற ஒரு நபர் இல்லை மனோ கணேசன். அந்த இடம் சரியா, நாட்டுக்கு பொருத்தமா, இந்த நேரம் நிர்வகிக்கக்கூடியவரா, இந்த பொருளாதாரத்தை சமாளிக்கக்கூடியவரா, இந்த கட்சிகள் என்ன சமாளிக்கக்கூடியவரா அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. சமூகத்தில் ரெண்டு பேச்சுகள் இருக்கு, ஒன்று சஜித் பிரேமதாஸ் மற்றது ரணில் விக்ரமசிங்கே. இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய தேர்தல் ஒன்று இல்லாமல் இவர்கள் தங்களுக்கிடையே பேசி இது முடிவு எடுக்கணும்னு தான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் அப்படியான முடிவு ஒன்றுக்கு இவங்க ரெண்டு பேருமே தயாரில்லைன்னு மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. நீங்கள் எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தொட்டு கேட்டால் சரியாக சொல்லுவீங்களா அமைச்சர்? இல்லை, மனசாட்சிக்கு ஒவ்வொரு முகமாகத்தான் எப்பொழுது முடிவுகளை எடுத்து வந்திருக்கின்றேன். அதில் மாட்டுக்கிறதுக்கு இடம் கிடையாது. மனசாட்சி விலை பேசி விட்டுவிட்டு நான் முடிவு எடுக்க முடியாது, ஒருபோதுமே செய்ய முடியாதது. உண்மையிலேயே ஒரு பல யோசனைகள் வந்தன. ஒரு யோசனை வந்தது, இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார், அத்துடன் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும். அவர் பிரதமராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, 19 திருத்தத்தை நாங்கள் மீண்டும் நடைமுறைப்படுத்தினால் ஜனாதிபதியை விட பிரதமருக்குத்தான் அதிகமான அதிகாரங்கள் அது வழங்கும் என்ற மாதிரியான முன்மொழிகளும் முன்வைக்கப்பட்டன. உண்மையிலேயே இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதை சொல்ல மறந்து விட்டோம் நாங்கள், அது கட்சி ஒன்று இருக்குது. அது மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான கட்சி சார்ந்த அந்த அவரும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய துமிந்த திசாநாயக்க போன்ற செயல்பாட்டாளர்களும் எம்பிக்களும் நேற்று என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்களது யோசனை இதுவாக இருந்தது. அது இல்லை, அப்படி அது நடைபெறாவிட்டால் நாங்கள் தேர்தல் வாக்களிப்பு வாபஸ் வாங்கிவிடுவோம்னு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நேற்று இரவு கூட மைத்ரிபால சிறிசேன அந்த பாபஸ் வாங்குகின்றோம் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். எனக்கு மைத்ரிபால சிறிசேன மீது பெரிய நம்பிக்கை கிடையாது. அவருடன் நாங்கள் அனுப்பப்பட்டு விட்டோம். ஆனால் அவரை அடுத்து அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுடன் எனக்கு தொடர்பு இருக்கின்றது, தொடர்பாடல் இருக்கின்றது. அந்த முறையை தான் சொல்கிறேன். ஆகவே அது ஒரு நல்ல யோசனை தான். ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதியாக இருக்கும் அதே வேளையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரதமராக இருப்பது நல்ல ஒரு யோசனை தான். உண்மையிலேயே நான் ஆரம்பத்தில் மீண்டும் சொல்கிறேன் என்றால், இருக்கும் எம்பிக்களை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும். முழு திருப்தி அடைய முடியாவிட்டாலும் கூட குறைஞ்சபட்சமாக கமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ற அடிப்படையில் செயல்படலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இல்லை. ரணில் விக்ரமசிங்கே தரப்பிலிருந்து வந்த செய்திகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ரணில் ஜனாதிபதியாகவும் அதே வேளையிலே சஜித் பிரேமதாஸ் பிரதமராக இருப்பதற்கும் அவர் உடன்பாடு தெரிவிப்பதாக தான் தெரிகிறது. ஆனால் சஜித் பிரேமதாஸ பக்கத்திலிருந்து அதுக்கு உடன்பாடு வருவதாக தெரியவில்லை. எனக்கு தெரியும், அழுத்தம் கொடுக்கலாம். இல்லை இல்லை, நாங்கள் சொல்லித்தான் இருக்கின்றோம். எதிர்பார்க்க இல்லை, மக்கள் அது எதிர்பார்க்கிறான்னு தெரியவில்லை. ஆனால் சஜித் பிரேமதாஸை பொறுத்தவரையிலே ஒரு அபிப்பிராயம் அவருக்கு இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது ராஜபக்ச அவர்களது முகவராக செயல்படுகின்றார் அப்படிங்கிற கருத்து அவரிடம் இருக்கின்றது. அந்த கருத்தை காரணமாக அந்த முகவருடன் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கும் பொழுது அது சிக்கலை ஏற்படுத்திவிடும், அது மக்களுக்கு தவறான சமிஞ்சங்கள் தந்துவிடும், அது மட்டுமல்ல தனது கட்சியையும் அது ஒழித்துவிடும், அழித்துவிடும் என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு அவருக்கு இருக்கின்றது.